ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஈரோடு எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவடைந்து விட்டது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான அப்டேட்டு, ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் லெட்டர். இந்த ஈரோடு எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிந்தாதான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ண கிடையாது. இது முடிவடைந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிசல்ட், விற்பனையாளர் கட்டணருக்குண்டான வேலைவாய்ப்பு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இதுக்குண்டான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க, எப்படி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரோடு எலெக்ஷன் முடிவடைந்தால் தான் அடுத்தது இந்த அப்பாயின்மெண்ட் ரேஷனுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து முடிவடைந்து விட்டது. ஒவ்வொரு மாவட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரியில் இதுக்குண்டான இன்டிமேஷன் அப்டேட் கொடுத்துட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1/1 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. அடுத்தது நாளைக்கு எந்தெந்த ரிசல்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற இன்டிமேஷன் நாளைக்கு வீடியோவை வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லா விதமான நியூஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணியாச்சு. வீடியோ மேக் பண்ணுறது மட்டும்தான், 1/1 வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம், உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்கப்படும். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்திலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளர் கட்டணருக்குண்டான ரிசல்ட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான போர்ட்டல், அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ லெட்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கல்ல, அந்த லெட்டர்லேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்சன்டேஜ், நீங்கள் வந்து சேல்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க. இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க்குக்கும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு உண்டான அஃபிஷியலான லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த கடையில் வேலை கொடுத்துருக்காங்க, உங்கள் சுற்று வட்டாரத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் கொடுப்பாங்க, அதில் எந்த கடை எந்த ரேஷன் கடைன்னு அதிலே மென்ஷன் ஆகி ரேஷன் கடைக்குன்னு தனியாக நம்பர்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறோம் பார்த்துக்கோங்க. அதில் அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையை சூஸ் பண்ணி போகிறதா இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போத்து உள்ள சூழ்நிலையுள்ள ரிசல்ட்டோட அப்டேட்டு. 1/1 செக் பண்ணி பாருங்கள். ரெண்டே மாவட்டம் தான், தருமபுரி நாமக்கல், ஒவ்வொரு மாவட்டமாக வர வர அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடு எலெக்ஷன் முடிவடைந்த நிலையில் இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்.